தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் இணைந்து ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான புதிய ஆசிய இந்திய செயல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆசியான் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்திற்கு தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டான் பிரமுத் வினாயுடன் இணைந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகளை இந்நாடுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதில் ஆசியான் அமைப்பில் உள்ள 10 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கடல்சார் ஒத்துழைப்பு, போக்குவரத்து இணைப்பு, கல்வி, திறன் மேம்பாடு, மக்கள் தொடர்பு போன்ற விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. 2016-20 ஆண்டிற்கான ஆசியான் இந்தியா செயல் திட்டத்தை அமல்படுத்தியதில் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தாய்லாந்தில் கடந்த ஆண்டு நடந்த 16வது ஆசியான் இந்தியா கூட்டத்தில் தலைவர்கள் எடுத்த முக்கிய முடிவுகளை அமல்படுத்தியதில் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. நடைபெறவுள்ள 17வது ஆசியான் இந்தியா கூட்டத்திற்கான தயார் நிலை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆசியான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசித்தனர். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான புதிய ஆசியான் இந்தியா செயல் திட்டம் இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச அளவில் இதர முன்னேற்றங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.